ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நெய்ச்சோறு எப்படி செய்கிறது, நல்ல சுவையாக எப்படி செய்கிறன்ற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட வீடியோ உடனுக்குன்னு உங்களுக்கு அப்டேட்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய்ச்சோறு செய்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா வெங்காயம் முக்கியமாக தேவை. வெங்காயம், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஐட்டங்கள் தான். இது தக்காளி இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து நான் வேறு ஒரு இதுக்காக நான் வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை நல்லா நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீளவாக்கிலேயே வெட்டி வச்சுக்கிறோங்க. பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்குது என்னெல்லாம் அப்படின்னாக்கா அன்னாச்சிப்பூ, அப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறம் ஏலக்காய், பட்டை, அப்புறம் கிராம்பு. இது மட்டும்தான் தேவை. நம்ம வேறு வெங்காயம் கொஞ்சம் நமக்கு தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா ஸ்டவ் பற்றாச்சாச்சு. சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம், நல்ல இருக்க தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றுங்க. இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற நெய் என்னன்னாக்கா, எங்களுக்கு இங்கே அமுல் நெய் கிடைக்கும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கெட்டியாக நல்லாயிருக்கும். வேறு நெய்யும் கிடைக்கும், ஆனால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் நாங்கள் மேக்ஸிமம் இது தான் வாங்குவோம். தண்ணி என்ன நிற்கிது, கீழே கொட்டிக்கிறோம். இது சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எதுக்காக அந்த எண்ணெய் ஊற்றுறது அப்படின்னாக்கா, சட்டியில் வந்து நம்ம ரைஸ் போடும்போது வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் அந்த எண்ணெய் ஊற்றுறதுனால. ஸோ அதனால் வந்து ரொம்ப வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றினா போதும். பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த தெரியும் நெய் நல்லா எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோங்க வெயில் நேரம், இந்த சரியாக வெயிலில் கூட நல்லா உருகாத பிடிக்கி நல்லா கெட்டியாக இருக்குது நெய். நல்லாயிருக்கும் இந்த நெய். நெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர், நாங்கள் ஒரு 6-7 பேர் சாப்பிட்றோம். ஸோ அதுக்காக நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா பிந்தியும் நம்ம இதில் நெய் விடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் நெய் போதும் இப்போதைக்கு. ஏன்னா பட்டை கிராம்பு இதெல்லாம் வதக்கிறதுக்கு தான் நெய் ஊற்றி 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகிக்கிட்டோம் நெய். நெய் நல்லா மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் சூடாகிட்டு, சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு எல்லாத்தையும் எடுத்து போடலாம். அது நீங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையை மட்டும் தான் போட்டிருக்கேன். இது நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா இது பண்ணி விட்டுருக்கேன். நல்லா பொன்னிறமாக வரட்டும். ஏலக்காய் வெடிக்கிற வரைக்கும் இது பண்ணுங்கள்.
இதுக்கு நான் எடுத்து வச்சிருக்க அரிசி பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் தான். பாஸ்மதி ரைஸ் இங்கே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்தியா ரைஸ் தான், இந்தியா மேக்ஸிமம் இந்தியன் பாஸ்மதி ரைஸ் தான் அதிகமாக கிடைக்குங்க. வேறு இடங்களில் உள்ள அரிசி காட்டிலும் இது நல்லாயிருக்கும் இந்தியன் பாஸ்மதி ரைஸ். பட்டகிராம் நல்லா பொரிஞ்சிட்டு வெங்காயம் நீங்கள் ஒரு ஒரு அரை கிலோ கூட தேவையில்லை, ஒரு கால் கிலோ அளவுக்கு போதும். கால் கிலோ வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுருங்க, ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சுருங்க. ஏன்னா நம்ம நெய்ச்சோறு தான் வைக்கணும், அதனால் இதுக்கு ரொம்ப ஒன்றும் நெய் வெங்காயம் தேவைப்படாது, கொஞ்சமாகவே போதும். எடுத்து வச்சுருங்க பார்த்திங்க, ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வெங்காயம் வெட்டியதுனால நீல வாக்கில் நீங்கள் வெட்டி வச்சுருங்க, நல்லா நல்லா நைஸாக வெட்டி வச்சுக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும், நல்ல ஒரு பொன்னிறம வதங்குற வரைக்கும் வெங்காயத்தை வெங்காயம் வேகட்டும். கிண்டி விட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். மூடி வச்சுருங்க, கூடிட்டு ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிக்கட்டும், நல்லா வெங்காயம் வேகட்டும். அந்த ஆவியை நம்ம மூடி வச்சுருந்தோம், அந்த ஆவியில் நல்லா வெந்துடும். ஸோ அதனால் மூடி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கிண்டி இடையிலேயே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறங்க, இல்லைனா அந்த சைடில் உள்ள வந்து கரிஞ்சிரும். கறியாக பிடிக்கும், நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வேகட்டும், கிடக்கட்டும். மூடி வச்சிடலாம் மறுபடியும் இப்போ. அரிசி வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு தேவையோ நல்லா சாப்பிட்ற ஆளுக்குனாக்கா ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி கப்பில் ஒரு கப்பு அரிசி போதும். நான் ஆறு கப் அரிசி எடுத்திருக்கேன். இது நான் யூஸ் பண்ணுற தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம மினரல் வாட்டர் தான் எடுத்துருக்கோம். எங்களுக்கு அந்த தண்ணி தான் நாங்கள் குடிக்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் மினரல் வாட்டர் தான் ஊற்றணும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆறு கப் அரிசி எடுத்துருக்கேன். நான் ஆறு கப் அரிசிக்கு வந்து ஒரு கப் அரிசினாக்கா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி குறைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அப்புறம் சாப்பாடு வந்து வெந்திருக்காது, அரிசியாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அப்படின்னாக்கா தண்ணி அப்புறம் சோறு குழஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி மட்டும் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 12 கப்பு தண்ணி எடுக்க போகிறேன். வெங்காயம் வதங்கிட்டான்னு பார்ப்போம். ஓகே, வெங்காயம் நல்ல ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிட்டு கிண்டி விட்டுக்கிறேங்க. நெய்ச்சோறு வைக்கிறது ரொம்ப ஈஸி, நீங்கள் சாதாரண சோறு வைக்கிற மாதிரி தான். இந்த வெங்காயத்தை மட்டும் தாளிச்சிட்டு வேறு வேலையே கிடையாது. உங்களுக்கு பிரியாணி வைக்கிற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதுக்கு நம்ம எடுத்து அளந்து வச்சுருக்க தண்ணி இப்போ நல்லா ஊற்றிட வேண்டியதான். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க. தீயை கூட்டி வச்சுக்கிறேங்க, இனி தண்ணி கொதிக்கிற வரைக்கும் தீயை கூட்டி வச்சுக்கிறேங்க.
உப்பு போடுங்க. உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு போடணும். அதாவது அந்த நம்ம ஊற்றிருக்க தண்ணி வந்து கொஞ்சம் கடுத்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அது வரைக்கும் உப்பு போட்டுக்கிறேங்க. நான் இந்த தண்ணி நான் நீங்கள் இந்த தண்ணிக்கு தக்கன உப்பு போட்டிங்க அப்படி அப்படின்னாக்கா சாப்பாடு வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த வச்சுருக்க தண்ணியில் வந்து உப்பு கொஞ்சம் கடுத்த மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் அரிசி போட்டு வெந்ததுக்கப்புறம் சாப்பாடு வந்து உப்புக்கு கரெக்டாக நிற்கும். வெந்து அந்த உப்பு பக்கம் கரெக்டாக வரும், இல்லாட்டி உப்பு பக்கம் கரெக்டாக வராது. ஸோ அதனால் இந்த தண்ணியில் வந்து உப்பு கொஞ்சம் முன்ன நிற்கிற மாதிரியே போட்டுக்கிறேங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் சாதாரணமாக சோறு வைக்கிற மாதிரி தான், வீட்டில் எப்படி சோறு வைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டை கிராம்பு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றினா அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் ரைஸ் போட்டுட்டு இறக்கி வச்சா போ அவ்வளோதான் முடிஞ்சுது. சோறு வைக்கிறது கூட நீங்கள் மணிக்கணக்காக இருக்கணும், இது அவ்வளோ நேரம் நம்ம இருக்கணும் கூட தேவையில்லை, வடிக்கணும் கொள்ளணும் அந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அரிசியை களைஞ்சிக்கிறேங்க. அரிசி களையது நீங்கள் சாதாரணமாக நம்ம சாப்பாட்டு அரிசி களையிற மாதிரி ரொம்ப வந்து கசக்கி களைய வேண்டாம். லைட்டாக அந்த அதில் உள்ள அந்த அழுக்கு போகிற வரைக்கும் லேசாக மட்டும் களைஞ்சி எடுத்தால் போதும். நான் களைஞ்சி எடுத்திருக்கேன். ரெண்டு தண்ணியில் மட்டும் சும்மா களைஞ்சி அந்த அலசி எடுத்தால் போதும். தண்ணி நல்லா ஒரு இது ஒட்ட வடிச்சுக்கிறேங்க. ஏன்னா நம்ம தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து இதில் வந்து தண்ணி விடாதீங்க, தண்ணியோடு உள்ளே தட்டாதீங்க அரிசியை. தண்ணியோடு தட்டினீங்கன்னாக்கா அப்புறம் சோறு வந்து தண்ணி விட்டுரும், ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் தண்ணி கணக்கு பண்ணி வச்சுக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு ஆவி வந்துட்டு இப்போ ஸ்லிம்மில் வச்சுக்கிறேங்க. அடுப்பை நல்லா குறைச்சிக்கிறேங்க. ஏன்னா நமக்கு அரிசியை தட்டும்போது அது கையில் கொஞ்சம் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தீயை நல்லா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை தட்டுங்க. தட்டி நல்லா கிண்டி விட்ருங்க. ஏன்னா அந்த அரிசி வந்து நம்ம தட்டும் போது வந்து சூடான தண்ணியில் விழும்போது கட்டி ஆயிரும். அதனால தான் நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க. பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு இப்போ திறந்து பார்த்துருக்கேன். நல்லா ஓரளவுக்கு அரிசி நல்லா வெந்து நிற்கிது. தண்ணி மட்டும் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் மறுபடியும் மூடி வச்சுட்டு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டான பக்கத்தில் சோறு வெந்துருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வைக்காதீங்க, அப்புறம் சோறு அடி பிடிச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து முடிஞ்சிட்டு நான் இப்போ ஆஃப் பண்ணியிருந்தேன் ஸ்டவ்வை. அடுத்த அளவு இதுக்கு என்னது பார்க்கணுன்னாக்கா நம்ம மெயினாக தேவையே இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பார்த்து வச்சுருங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு அப்புறம் பிஸ்மிஸ் பழம் இதை எடுத்து வச்சுக்கிறேங்க. இது எதுக்காக அப்படின்னாக்கா நெய் சோறுலேருந்து மேலே இப்போ அந்த நம்ம நெய்யில் கொஞ்சம் வறுத்து போட்டோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அந்த சாப்பாட்டில். நான் இதுக்கு வந்து ஒரு 200 கிராம் முந்திரி பருப்பு, ஒரு 100 கிராம் போல் கிறிஸ்மஸ் பழம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இவ்வளோ போடணும்னு தேவையில்லை, உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ இது போட்டுக்கலாம். எங்களுக்கு முழுசு முழுசாக கிடைக்கும். ஸோ அதனால் நான் பாதி வரையை வெட்டி வச்சுருக்கேன், உடச்சி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு வந்து நெய்யை கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிறேங்க. ஏன்னா நம்ம இதை மட்டும் தாளிக்க போகிறதில்லை, பொறிக்க போகிறதில்லை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயமும் நம்ம பொறிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால வந்து நெய் கொஞ்சம் கூடவே விட்டுக்கிறேங்க. அந்த டப்பா நெய் காலி ஆயிடுச்சு. ஸோ இது அதனால் அடுத்த டப்பா இதுவும் அதே நெய் தான், வேறு நெய்லாம் கிடையாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெய் நல்லா சூடாயிட்டு வந்து முந்திரி பருப்பு நம்ம போட்டோம். முந்திரி பருப்பு போட்டு நல்லா கறியை விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு கறியை விட்டுறாதீங்க. அப்போ அந்த டேஸ்ட்டே இருக்காது. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. தீயை நல்லா ஸ்லிம்மில் வச்சுக்கிறேங்க. கூட்டி வச்சிட்டிங்கன்னா உடனே கறிஞ்சிரும். அதனால் நல்லா ஸ்லிம்மில் வச்சு நல்லா வருங்க. நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா இது பண்ணுங்கள். ரொம்ப கரிஞ்சிராமல் அப்புறம் டேஸ்ட் இருக்காது.
ஸோ பாதி இது நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் போட்டுட்டு எடுத்துடலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நீங்கள் எடுத்துரும், இதுக்கு மேலே போட்டோம்னா கரிஞ்சிரும். ஸோ அதனால் இப்போவே எடுத்துடலாம். எடுத்து சட்டியில் போடும்போது பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் அழகாக இருக்கும். இந்த பக்குவத்தில் எடுத்துடணும், இல்லை அப்படின்னாக்கா இதுக்கு முன்னே அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப கரிஞ்சிடுற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதனால் இந்த கலெக்டரான இந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கிறோங்க. அப்போ தான் முறுமுறுப்பு தன்மை வந்து நம்ம சாப்பாடில் போட்டாலும் அந்த ஈரப்பதம் போட்டாலும் கடைசி வரைக்கும் அந்த முறுமுறுப்பாகவே இருக்கும் அந்த பருப்பு. எடுக்கும்போது வந்து தீயை நல்லா ஸ்லிம்மில் வச்சுக்கிறோங்க. ஏன்னா நம்ம தீயை ஃபஸ்ட் கூட்டி வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா எடுக்கும்போது சட்டில் இருக்கிற மற்ற பருப்பு வந்து கரிஞ்சிரும். ஆனால் நான் எவ்வளோக்குள்ளே குறைச்சி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி வச்சுக்கிறோங்க. இப்போ அடுத்தால் நம்ம பிஸ்மஸ் பழத்தை போடலாம். நான் அந்த பழத்தை போடும்போது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லேட்டாக அது பொரிஞ்சு வருதுன்னு. அந்தளவுக்கு நான் நல்லா குறைச்சி வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. என்னடா சுற்றி அழுக்காக இருக்கேன்னு பார்க்காதீங்க. நாங்கள் இது வீடு கிடையாது, நாங்கள் போட்டில் தான் வச்சு சமைக்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் இது பண்ணிக்கிறாதீங்க. எவ்வளோதான் நாங்கள் அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சாலும் காற்றுக்கு தூசியெல்லாம் காற்றுக்கு படும்போது வந்து உடனே தூசி இதாகிடும். அதனால் வந்து அப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் நான் வதக்கிறேன்னு பாருங்கள். அடுப்பிலே கிடந்தால் கூட அது வந்து இன்னும் பொரியலை பாருங்கள், பையே தான் பொரியுது. அந்தளவுக்கு நான் நல்லா குறைச்சி வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. நல்லா காரப்பொந்தி மாதிரி நல்ல புஸ்னு ஊதி வந்து கிடக்குது எல்லாம். இதுவும் அதே மாதிரி நல்லா பொண்ணுறமும் அதங்கிற விலைக்கு போடுங்க, ரொம்ப வதங்க விட்றாதீங்க, அப்புறம் கரைஞ்சிடும். ஸோ இதே அந்த மாதிரி நல்லா கரெக்டான ஒரு பொன்னிறமாக வர்றது வரைக்கும் போட்டுட்டு எடுத்துருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அழகாக ப்ரௌன்ஸ் கலரில் இருக்குது எல்லாம். எடுத்துருவோம் இனி. எடுத்தாச்சு. இனி வந்து இதில் இந்த இதில் நம்ம கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிறோம். எதுக்காக அந்த வெங்காயம்னா, நம்ம அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தை நல்லா அந்த நெய்யிலே வதக்கி கொஞ்சம் வதக்கி போட்டோம் அப்படின்னாக்கா அந்த வெங்காயம் கடிக்கும்போது அந்த நெய் டேஸ்ட் வந்து அப்படியே நம்ம வாயில் நிற்கும். ஸோ அதனால் அந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கிறோங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு வெங்காயம் 1.5 வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிறோங்க. எடுத்து நல்லா நிறைய நல்லா ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். நான் வெட்டி வச்சுருக்கேன், நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன் நைஸாட்டு. அதையும் நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துருங்க. இந்த வெங்காயம் வதக்கும்போது நீங்கள் தீயை ஸ்லிம்மில் வைக்கணும்னு தேவையில்லை, தீயை கொஞ்சம் கூட்டியே வச்சுக்கிறோங்க. ஏன்னா இது வந்து பச்சை காய்கறின்ற காயின்றதுனால வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் தீயை கூட்டி வச்சே நீங்கள் வதக்குங்க. எடுத்து வச்ச பருப்பையும் முந்திரி பருப்பையும் அதில் தட்டி சொல்லிட்டேன், தட்டிட்டாங்க சோத்து சாப்பாட்டில். அதையும் பார்க்கலாம், லேட்டாக பார்க்கலாம். நல்ல பொன்னிறமாக வதக்கியாச்சு, ரொம்ப கருகம் கூடாத பிடிக்கி நார்மலான வதக்கி வச்சுக்கிறோங்க.
அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இனி இந்த நெய்யோடையே சேர்த்து நீங்கள் சாப்பாட்டில் மேலே தட்டி விடுங்க. தட்டி விட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அதனால் நல்லா தட்டி விட்டுக்கும் போது அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் நல்லா அப்படியே தூவி விட்டுக்கிறேங்க. விட்டுட்டு நம்ம கொண்டு வந்த அந்த வெங்காயத்தையும் இதை அப்படியே அந்த நெய்யோடையே இதில் அது தூவி விடுங்க. தூவி விட்டு அதில் கிடக்கிற வெங்காயத்தில் எடுத்து போட்டுங்க. போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது கூட நீங்கள் என்ன கேரட் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா கூட கேரட் ஆட் பண்ணிக்கிறலாம். கேரட் அப்படி ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து கேரட்டை நம்ம கேரட் பீட்ரூட் சீவுற அந்த ஸ்லைசரில் வச்சு நல்லா சீவி நல்லா உதிரி உதிரி அப்படி தூத்தி போடுங்க. சாப்பிடும்போது அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெய் சாப்பாடு நெய் சோறு வேலை முடிஞ்சது. இவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதில் வேறு எதுவும் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் சமைச்சதெல்லாம் முடிஞ்சது. பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி இந்த கேரட் சீவி போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி சீவி போட்டிங்கன்னாக்கா அது நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். சாப்பாடு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது, நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தராக சாப்பிட மாட்டோம். இங்கே நாங்கள் அந்த ஆறு பேர் இருக்கோம்னாக்கா ஆறு பேர் மொத்தமாக அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவோம். இப்போ மூணு பேர் தான் நாங்கள் இருக்கோம், மூணு பேர் வெளியே போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து மூணு பேரும் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிட்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாப்பாடு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த சாப்பாட்டில் வேறு எதுவும் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா கமெண்ட்ஸில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க.